அப்படியே மணி ஃபர்னிச்சர்ஸ்ல பாத்துட்டு ஆப்போசிட் ஷாப்ப போய் பார்த்தோம்னா அதுதாங்க நம்ம டம்ரோ. இது சம ஷாப் அப்படின்ட்டு அந்த டம்ரோ ஷோரூம்குள்ள போயிட்டேன். இது வரைக்கும் நான் சென்னையில தான் போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில போறேன். அங்க போய் பார்த்தா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம், காஸ்ட கேட்கும் போது எல்லாமே 20,000 to 25,000 குள்ள மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ நான் ஆப்போசிட்ல பார்த்த மணி ஃபர்னிச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 5,000 to 7,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். லாஸ்ட்ல பார்த்த மணி ஃபர்னிச்சர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெக்லைனர் 29,000 தான் சொன்னாங்க. ஆனா அதே டைப் ஆஃப் ஒரு ரெக்லைனர் இங்க டம்ரோல பார்க்கும்போது 22,000 தான் ஃபைனல் சொன்னாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 7,000 டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு நானும் அதை ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்னோட பட்ஜெட் வந்து 15K to 20K மட்டும்தான்றதுனால மேக்ஸிமம் 17,000 இல்ல 18,000 வரைக்கும் தான் நான் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போனேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெக்லைனர் 22K சொன்னதால என்னால அதை வாங்க முடியாத சூழ்நிலை அப்ப அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4,000 to 5,000 டிஃபரன்ஸ் இருந்ததுனால நான் எதுவுமே பண்ண முடியாம ஒரு நல்ல வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்.